வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ரெடி பி அப்படின்ற ஒரு பர்சனல் லோனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாக லோன் எடுத்திருக்கேன், எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்பில் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களும் அப்ளை பண்ணலாம், அன்எம்ப்ளாயும் அப்ளை பண்ணலாம், இவங்க தான் அப்ளை பண்ணணுன்ற இது கிடையாது. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து லோன் எடுக்கலாம். இந்த ஆப்பில் எத்தனை பேர் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 100,000 பேர்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 ஸ்டார்ஸ் கிட்டே இருக்குது. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. 3க்கு மேலே இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆப் தான். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது கிளர் இல்லாமல் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. நீங்கள் ஏற்கனவே நிறையா ஆன்லைன் லோன் ஆப்பில் லோன் எடுத்து பே பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். நான் இப்போ லைவாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரெடி பி பர்சனல் லோன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்கும், மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் காண்டாக்ட் எல்லாமே எடுத்துப்போம். ஒரு 4 ஆக்சஸ் ஆப்ஷன் கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் காண்டாக்ட்லாம் வந்து எடுத்துப்பாங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுத்து பே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. பண்ணல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து படிக்காமலே அலுவலக கொடுத்துருவீங்க. கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை 20,000 கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நானும் அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தேன், ஆனால் எனக்கு 20,000 கிடைக்கல. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிதுன்றதை காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேன் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, ஆதார் கார்டு ஃபோட்டோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கார்னர் வச்சு ஃபோட்டோ எடுங்க, கிளர் இல்லாமல் எடுங்க. அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் உங்களுக்கு ரீ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் சீக்கிரமே வராது. நீங்கள் அப்புறம் கம்பெனிக்கு மெயில் பண்ணி திரும்ப லேட்டாகி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்பயே நல்லா குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா எடுக்கிறத விட வெளியே நீங்கள் பேங்க்கில் வாங்குறத விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த கந்து வட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 10 வட்டி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தர அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி தான். உங்கள் சேலரி ஸ்லிப் இந்த மாதிரிலாம் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம் தான். நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட்ட முடியுமான்றதுக்கு ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு ஆன்லைனில் லோன் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்த அப்புறம் ஃபேஸ் லாக் வந்து காமிக்கும். ஃபேஸ் லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் காண்டாக்ட்லேருந்து ஒரு 2-3 பேரை ஆட் பண்ண சொல்லும். எதுக்காகனு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் கட்டல அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இவங்க இந்த மாதிரி லோன் கட்டல அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3,800 கிட்டே கிடச்சிச்சு. நான் ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தேன். எனக்கு எவ்வளோ நாளில் கடை சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸில் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு ப்ராசஸிங் ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா 1,000 கிட்ட எனக்கு ப்ராசஸிங் ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாங்க. என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,600 கிட்ட தான் வந்து கிரெடிட் ஆச்சு. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7 டேஸில் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 7 டேஸில் நான் பே பண்ணல அப்படின்னா எனக்கு பெனால்ட்டி ஆட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். பாருங்கள் கந்து வட்டி விட மோசம். எல்லாம் 7 நாளில் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஓகே, நான் திரும்ப பே பண்ணுறப்ப இப்படி எப்படின்னா நான் 3,000 மேலே தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா ஒரு 4,500 சம்திங் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட்டே வரும். இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் எடுங்க. இல்லை இந்த அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிலாம் கிடையாது, நான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சின்னு வேணுன்றவங்க மட்டும் எடுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை யோசிச்சிங்க இந்த அமௌண்ட் உங்களால் திரும்பி ரீபேமெண்ட் பண்ண முடியுமான்னு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப்பில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக நீங்கள் லோன் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் ஆன டேட்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட் ஆண்ட் வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.